22 எடுத்து படிங்க. நீதிமொழிகள் 17:22 பேஜ் நம்பர் 777. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஆமென். இந்த வார்த்தைக்கு அமைச்சோம் பண்ணுவோம். தலகை தாழ்த்தி. பரிசுத்த ஆவியானவரே, நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. மன மகிழ்ச்சிய நல்ல மருந்து என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே முறிந்த ஆவிகள் தேவனே எலும்புகளையும் உலர பண்ணணும் வசனம் சொல்லுதப்பா. எங்களுடைய மனது மகிழ்ச்சியால் நிரம்ப, மன மகிழ்ச்சியால் எங்களை இருதயம் நிரம்பி இருக்க தேவன் அருள் புரிவீராக. அப்பா, எந்த துக்கமான இடத்திற்கு நீ வந்தாலும் அந்த இடத்த நீங்க மகிழ்ச்சியாக்குற தேவன், எந்த குறைவான இடத்திற்கு நீங்க வந்தாலும் அந்த இடத்த உம்முடைய நிறைவினால் நிரப்புகிற தேவன், எந்த இடத்துல இல்லாம இருக்கிறதோ அங்கு உம்முடைய ஐஸ்வர்யத்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனே, இந்த நேரத்துல அப்பா மன மகிழ்ச்சியால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய கரத்திற்கு தாழ்த்தி ஒப்புடுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. மன மகிழ்ச்சி நல்ல மருந்திலே சிறந்த மருந்து எது சொல்லுங்க பாப்போம். நிறைய மருந்து இருக்கு. நிறைய டேப்லெட்ஸ் என்ன பண்ணுது இருக்கு. எல்லா மருந்தை காட்டிலும் சிறந்த மருந்து மன மகிழ்ச்சி. ஆமீன் சொல்லுங்க. முறிந்த ஆவி எலும்புகள் என்ன பண்ணுமா? எது முறிந்த ஆவி? அப்படியே சோகத்திலே துக்கத்திலே அப்படியே மூழ்கி இருக்காங்க பாத்தீங்களா, அப்படியேப்பட்ட முறிந்த ஆவி எலும்புகளை கூட என்ன பண்ணுமா? உலர, அப்படியே உலர்ந்து போக செய்யும். எலும்பு வியாதி உங்களுக்கு வந்துடும். எப்போதும் சோகமா கவலையோடு இருந்து ஒருத்தவங்க இருந்துகிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன டிசீஸ் வருமா? எலும்பு போன் டிசீஸ் வந்துடும் வசனம் சொல்லுது. ஆனா மன மகிழ்ச்சியா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அதுதான் மருந்து. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்கன்னா அதுதான் மருந்து. அவங்க எல்லா நோய்களுக்கும் அவங்க மருந்து. எல்லா நோய்களும் நீங்க அவங்க சுகமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார்த்தது போல கத்தர் மகிழ்ச்சி கொடுக்கிற தேவன். ஆமென். கத்தர் யாரு? ஆவியானவர் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல மகிழ்ச்சி என்ன பண்ணுவாரு? உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு இடத்துக்கு வராருன்னா, துக்கமா ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல கத்தர் மகிழ்ச்சிய உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்குவார். ஆவியானவர் ஒரு வீட்டுல சமாதானம் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள போறாருன்னா இந்த வீட்டிற்கு சமாதானம் இப்பொழுது வந்ததுன்னு சொல்லுவார். ஆமீன் சொல்லுங்க. சாதாரண தெய்வம் ஆராதிக்கலங்க. உண்மையா சொல்றேன், நாங்க வரும்பொழுது எனக்கு மனநிலை வர மாதிரியா இருந்துச்சு. வரும்போது மனநிலை வந்து அம்மா உடம்பு சரியில்லை, சில சூழ்நிலைகள்லாம் அப்படி யோசிச்சுட்டு அப்படியே இருந்தேன். ஆவியானவர் அப்படியே தூக்கி நிறுத்தினார் பாருங்க. ஆராதனல அப்படியே ஃபுல்லா சரண்டர் பண்ண, தேவனே உங்களை ஆராதிக்க வந்திருக்கேன், மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்கிறேன், எனக்கு வேணும் அது, மனசு ஒரு மாதிரியா இருக்கு, பேச வந்திருக்கிறேன். அப்படியே ஒர்ஷிப் டைம்லயே ஆவியானவர் அப்படியே மனசை தூக்கி நிறுத்தி தரிசனம் காட்டி இப்படா இப்படாதான் ஆசீர்வதிக்க போறேன். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, கத்தர் செய்த அற்புதங்களை பார்க்க போறோம். கத்தர் வந்து ஒரு துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கத்தர் எப்படி அற்புதம் செய்யறாரு, குறைவில் இருக்கிறவங்களுக்கு கத்தர் எப்படி நிறைவா மாற்றுறாரு, அதான் இன்னைக்கு யோசிக்க போறோம். பீலாஸ்ட் வரலையா அன்னைக்கு? ஊருக்கு போயிருக்காங்களா? சரி, ஓகே. நம்ம வசனத்தை படிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 2:1-11. யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 2:1-11. மூன்றாம் நாளிலே உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசு செஞ்ச முதல் அற்புதம் எந்த நிகழ்வுல இயேசு செஞ்சாரு சொல்லுங்க பாப்போம். கல்யாண வீட்டுல செஞ்சார். ஆமீன் சொல்லுங்க. இயேசு முதல் அற்புதத்தை எங்க செஞ்சாரு? கல்யாண வீட்டுல. தண்ணீரை திராட்சரசமா மாற்ற கல்யாண வீட்டுல கத்திர அற்புதம். இன்னைக்கும் பாருங்க, பல திருமணங்கள் திருமணத்துல கத்திர அற்புதங்களை செய்யறார். ஆமீன் சொல்லுங்க. என் திருமணத்துல கத்திர அற்புதம் செஞ்சார். எங்க அம்மு திருமணத்திலையும் பொருளாதாரத்துல மிகுந்த நெருக்கடி இருந்த பொழுது இவ்வளவோ கத்திர அற்புதம் செஞ்சார். நாளைக்கு ஃபுல் லாக்டவுன் போட போறானுங்க. பணம் வந்து இன்னைக்கு வந்தாதான் எடுக்க முடியும். எங்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை. இன்னைக்கு திங்ஸ் எடுக்கணும், இன்னைக்கு எடுத்தாதான் எடுக்க முடியும், இல்லைனா லாக்டவுன் எடுக்க முடியாதுங்கிற நினைவு இல்லை. ஆனா கத்தருக்கு அந்த நினைவு இருந்தது. ஆமீன். அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு மதியம் அன்னைக்கு காலைல கத்தர் அந்த பணங்களை வர வேண்டிய எல்லா பணங்களையும் வர செய்கிறார்.
அதுக்கு உருவாரத்துடைய இப்படி சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா பணம் வரத்துக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் அங்க இல்லவே, உண்மையா சொல்றேங்க, பணம் வருவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. அல்லேலூயா. காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற்றினார். ஆமென். வர வேண்டிய பணங்களை வருவதற்காக தடைகளை கர்த்தர் விலக்கினார், அற்புதங்களை செய்தார். பணம் வர வைக்கிறாரு, போய் திங்ஸ் எடுத்து வந்து வீட்டுல யாராக்கிறோம், லாக்டவுன் போட்டாங்க. அல்லேலூயா. கல்யாணத்துல இன்னைக்கு கர்த்தர் அற்புதங்களை, இன்னைக்கு யாராவது திருமணத்தை வைத்துக்கிட்டு வைத்துக்கொண்டு இல்ல திருமணம்னா எப்படி நடக்கணும் யோசிச்சு கொண்டு ஏதாவது யோசிச்சுட்டீங்கன்னா திருமணத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வா. ஆமென் சொல்லுங்க. ஹலேலூயா. ஏன்னா முதல் அற்புதமே கர்த்தர் கல்யாணம் விட்டுதான் பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காரு. எப்படி செஞ்சாருன்னு வசனம் சொல்லுது, படிங்க படிங்க. அற்புதம் நடக்க போகுது, அவங்க துக்கங்கள் மாற போகுது. நல்லா கவனிங்க, யாருக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க? ஹல்லேலூயா. பகுதியில் கை கொடுத்து கேளுங்க, உங்களுடைய நல்ல காரியங்களுக்கு இயேசுக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கீங்களா? கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவாரு. நல்ல விஷயங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தா சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, எங்க சொந்தக்காரங்களே சிலர் வரல, ரொம்ப டீப்புங்க. அப்படியா இப்படிங்க அப்படின்னாலும் அவங்க அப்படி இப்படிங்க அப்படிங்க கூட என்ன பண்ணல கல்யாணத்துக்கு சிலரு. ஹல்லேலூயா. கத்தர் இன்விடேஷன் வந்துதா, கத்தர் பாக்குறாரு, இன்விடேஷன் கார்டு எடுத்து பாக்குறாரு, யார் இன்விடேஷன் கொடுத்துருக்கான். ஹல்லேலூயா. யார காணாவூர்ல இருந்து ஒரு இன்விடேஷன் கார்டு என்ன பண்ணிருக்கு, காணாவூர்ல இருந்து. நல்லா யோசிங்க, வசனத்துக்குள்ள யோசிங்க, இதுல அர்த்தங்கள் இருக்கு. கத்தருக்கு இன்விடேஷன் வந்தா அவர் அந்த வீட்டுக்கு போவார், அந்த கல்யாண வீட்டுக்கு. அந்த எந்த வீட்ல இருந்து இன்விடேஷன் வருதோ அந்த வீட்டுக்கு போவார். போனா சும்மா போக மாட்டாரு, அங்க இருக்கிற குறைவை நிறைவாக்குவார், அங்க இருக்கிற துக்கத்தை மகிழ்ச்சியா மாத்திவிடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள கத்தர் வர்றாருன்னா அந்த வீட்டுல இருக்கிற துக்கத்தை மாத்தி விடுவாரு, அந்த வீட்டுல சமாதானம் இல்லாம இருந்ததுன்னா அந்த வீட்டுல சமாதானத்தை கொண்டு வந்துருவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அழுகைய புலம்பல கத்தர் மாற்றி விட்டுருவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்றால். ஹல்லேலூயா. வீட்டுல திராட்சரசம், கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைபட்டு மண்டபத்துல ஒரே திண்டாட்டமா என்ன பண்ணுது இருக்கு. இந்த சூழல்ல கல்யாணத்துக்கு இன்விடேஷனுக்கு இயேசுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கானுங்க, யாரு, மாப்பிள்ள வீட்டுல இருந்து. ஆனா குறைபட்ட உடனே யார்கிட்ட போய் குறைவ சொல்றானுங்க, மரியாள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேளாங்கண்ணிக்கு போய் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கானுங்க குறைவ, மரியாள்கிட்ட சொன்னாலும் மரியாள் உயிரோடு இருக்கும் போது. இப்ப போய் மரியாள்கிட்ட சொன்னா மரியாள் மரியாள் பின்னாடி வேற இருக்கு. ஆனா உங்கள்ட்ட டீப்பா வந்து லைவ்ல அப்ப சொல்றேன். ஹல்லேலூயா. அப்புறம் நம்ம பெரிய பாஸ்டர் போல நம்மளும் பாப்புலர் ஆயிடுவோம், நம்மளும் வைரல் ஆயிடுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, குறைபட்டவொடனே திராட்சரசம் குறைபட்டவொடனே உடனே இயேசு தானே போய் சொல்லணும், கண்ணிக்கமா உடனே போய் மரியாள்கிட்ட போய் சொல்றானுங்க. யார்கிட்ட, மரியாள்கிட்ட சொன்னா மரியாள் வந்து அங்க ஏசிட்ட போறாங்க. ஏசிட்ட போய் திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தான் அவரை தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம், திராட்சரசம் எதுக்கு சொல்றாங்க, திராட்சரசம் இல்ல ஏதாவது அற்புதம் செய்யக்கூடாதா அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாங்க. உனக்கு ஏசு சொல்றாரு, ஸ்திரியே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும், அம்மானு சொல்ல மம்மி அப்படியே சொன்னாரு, சித்தியா மம்மி சின்னம்மாங்கிற பேர் தான் பாப்புலரான நேம் தமிழ்நாட்டுல, அம்மா சின்னம்மானா. ஹல்லேலூயா. ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கிறோம், ஒரு ஒரு சகோதரி ஒரு காலேஜ் படிக்கும், ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு அப்பாவை டாடி டாடிங்குது, அம்மாவை ஒண்டியும் என்ன சொல்லுது அம்மா அப்படிங்குது. என்னடா அது வித்தியாசமா இருக்கு, இல்ல இங்கிலீஷ்லவா இல்ல தமிழ்லவா, பாதி தமிழ் பாதி. ஹல்லேலூயா. இங்க போறீங்க உடனே மரியாதை போய் கதை சொல்லிட்டு இருக்கானுங்க, குறைபட்டு மீறிங்க, உங்களுக்கு தான் நீங்க பெரிய ஆளுங்க, விலங்கல உங்களை ஸ்டாச்சு வச்சிருக்காங்க, எங்க பெரிய பெரிய சபைகள்ல உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க சிலைகள் அம்மா வச்சிருக்காங்கம்மா, அற்புதம் செய்யுங்கம்மா. யார்கிட்ட போய் நிக்கிறாங்க, நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கு, யார்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கு. ஹல்லேலூயா.
மரியல்ட்ட போய் நின்று இருக்கு, மரியல்ட்ட மேரி மாதாட்ட போய் நின்று இருக்கு, மாதா தாயே தாயே அப்படின்னு போய் நின்று இருக்கு. மாதாவில் ஏதாவது எப்போதும் செய்யக்கூடுமா? ஹலேலூயா. இங்க வசனம் சொல்லுது, திராட்சை ரசம் குறைபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும். ஹலேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு தன்னுகிட்ட விண்ணப்பங்களை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. ஜபத்தோடு துதியோடு விண்ணப்பங்களை கர்த்தர் தன் இயேசு கிட்ட வரணும்னு கர்த்தர் என்ன பண்றாரு? இப்ப மீடியேட்டரோட மீடியேட்டர் வச்சுட்டு என்ன பண்றா? இயேசு கிட்ட வரத்துக்கு மீடியேட்டர் தேவையா சொல்லுங்க? இயேசு கிட்ட வரத்துக்கு தரகர் தேவையா? இயேசு கிட்ட வரத்துக்கு பேதுருவே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும், மரியாதை மாதாவே எங்களுக்காய் நீ வேண்ட மாட்டியா? நீ வேண்டா கேட்க மாட்டாரா? ஹலேலூயா. கேட்டு இருக்காங்களா? நீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு நீங்க நம்மனா வந்து வேற இதுல இருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியல. ஒரு கூட்டம் அங்க இருக்கு, அதையெல்லாம் யார்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு இருக்கு? தேவானே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும், புனித பேதுருவே எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி வேண்டுவீங்க? அந்தோனியாரே தம்பி தெரியும், தம்பி வந்து பல ஊர் தண்ணி குடிச்சவன். அந்தோனியாரே எனக்காய். அப்புறம் தம்பி யாருப்பா? முடியப்பரா? சூசேப்பரே எனக்காய். ஏசு சொல்றாரு உனக்கும் எனக்கும் என்ன, அதே கேள்விதான் கேக்குறாரு. சூசேப்பர் ஏசுட்டு வந்து நிக்கே, சூசியப்பரு முடியப்பரு குடியப்பரு இடியப்பருன்னு அங்கே வந்து நின்றுட்டு இந்த மாரி விண்ணப்பம் கொடுத்துருக்கிறான். போ டேரக்டா வர சொல்றான். ஹலேலூயா. டேரக்டா வா, மீடியேட்டர்னா கிடையவே ஹலேலூயா சொல்லுங்க. இந்த மீடியேட்டர் வந்தோடனே ஏ சொல்றாரு உனக்கு ஸ்திரீய உனக்கும் எனக்கும். பக்கத்தில் உள்ள மகன் என்ன, அம்மாவை போய் ஸ்திரீன்ட்டாரு திடீர்னு. அம்மா என்ன சொல்றாரு திடீர்னு, பெண்ணே உனக்கு எனக்கும். அப்படியே ஷாக்கிங் ஆயிட்டேன். அம்மா போ, ஹலேலூயா, உனக்கு எனக்கு என்ன. அடுத்தது அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க. மரியா சொல்லிட்டு போயிட்டா. என்ன சொன்னா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. அவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு. யார் நாமத்தில் கேட்கணும்? டைரக்டா கேட்கலாமா கேட்கக்கூடாதா? டைரக்டா நீங்க கேட்கலாம், இயேசுவின் நாமத்தினாலேன்னு கேட்கலாம். மாதாவை கொண்டு வந்து முடியப்புற கொண்டு வந்து இடியப்புற கொண்டு வந்து கேட்கணும் தேவை. டைரக்டா இயேசுவின் நாமத்தினாலேன்னு கேட்டா கத்திராது தருவார். ராமின் சொல்லுங்க. ஹலேலூயா. இங்க சொல்றாரு மரியா சொல்றாங்க படிங்கத, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் பாருங்க. கத்தர் அற்புதங்களை செய்ய போறார். அமீன் சொல்லுங்க. கத்தர் எங்கிருந்து அற்புதத்தை கொண்டு வர்றாருன்னு தெரியாதுங்க உங்களுக்கு. எந்த கதவை திறந்து ஐஸ்வர்யத்தை தருவாருன்னு உங்களுக்கு தெரியாது. மோகன் பிரதர் எந்த கதவை திறப்பாருன்னு தெரியாது, எங்க ஐஸ்வர்யத்தை வச்சிருப்பாருன்னு தெரியாது. ஹலேலூயா. ஆறு கச்சாடி இருக்கு, எங்க இருக்கு, வீட்டுக்கு வெளியே இருக்கு. யூதர்கள் சுத்திகரிப்பு முறையை ரொம்ப கீப் அப் பண்றவங்க. வீட்டு வெளியில இருந்து வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அன்னைக்கே சானிடைசர் போடுறது போல சுத்திகரிப்பு முறை. என்ன சுத்திகரிப்பு முறை? கால் கழுவிட்டு கையை கழுவிட்டு உள்ளார. அதுக்காக ஆறு கச்சாடியில தண்ணியை நிரப்பி வச்சிருந்திருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள திராட்சை ரசம் குறைபட்டுட்டு இல்ல சொல்லுங்க, குறைபட்டனால ஒரே திண்டாட்டம் ஆயிடுச்சு. திராட்சரசம் இல்ல, ஒரு கல்யாணத்துக்கு உங்களை அழைக்கிறாங்க, அங்க போறீங்க, ரொம்ப பசியோட போறீங்க. நீங்க பிரியாணி இருக்கலாம், பிரியாணி இருக்கலாம். இன்னைக்கு பிரியாணிக்குன்னா ஒரு கூட்டம் வருது. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இப்போ இங்க ஒரு சாமியா நான் பந்தல் போட்டு நான் இன்னைக்கு பிரியாணி இன்னைக்கு கொடுக்குறேன்னு இப்போ ஒரு செய்தி. ஒண்ணு வேணாம், இன்னைக்கு நற்செய்தி ஒண்ணு, பிரியாணி உண்டுப்பா. இந்த ஊரே தான் தட்டுட்டா, சுத்தி இருக்க எத்தனை கிராமங்களையும் தட்ட முடியுமா? ஹலேலூயா. தட்ட முடியும், தட்ட முடியும், கண்டிப்பா தட்ட முடியும். அதே போல நீங்க ஆசையோடு ரொம்ப பசியோடு போறீங்க, பிரியாணி உண்டா பிரியாணி உண்டான்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வெறும் அண்டாவை உங்கள்கிட்ட காட்டுறானுங்க. அண்டாவை நக்கிட்டு போடா. நரேஷ் எப்படி இருக்கும்? நம்ம பிரியாணி தானே வாழ்றோம். அப்படியா அண்டாவை காய்ச்சா அப்படிமா ஜெகமாம இருக்கும்? அங்கேருந்து போவோம் பசியோடு வந்து எல்லாரும் திராட்சரசம் இருக்கா அப்பா இருக்கான்னு கேட்டா ஒன்னும் இல்லை, வெறும் தண்ணி இருக்கு, அதுவும் கால் கழுவுற தண்ணி.
என்னதான் இருக்கு காலு விழுது போய் நக்கிட்டு போடா. அவன் பார்த்து அந்த அவமானம் வருவதற்கு முன்பாக இந்த செய்தி ஏசிட்டு வருது. ஆமென் சொல்லுங்க. வீட்டில் நிறைய சார்ஜ் இருக்கு, எடுத்து வந்து நம்ம போட்டுருவோம். உண்மையாகவே நிறைய சார்ஜ் இருக்கு, வைக்க இடம் இல்லை. சின்ன ஷாப்பு வாங்கி கொடுத்தது வைக்க இடம் இல்லை. இங்கே வச்சா ஆட்டையை போட்டுருவாங்கன்னு பயமா இருக்கு. வந்து வச்சு எடுத்து இது ரெண்டு என்ன இருக்குன்னா எவனும் தூக்க மாட்டான். ஒரு அஞ்சு பத்து போட்டோன்னு வச்சுக்கலாம். கண்ணு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு? ஆ பத்தா எவருங்க இங்கே அவ்வளோ மூங்கி மரங்களும் இங்கே பக்கத்தில் அடுக்கி வச்சுருந்தோங்க. அந்த மூங்கி மரத்தை எல்லாம் இந்த ஊருக்கார பயில ஆட்டையை போட்டுருக்காங்க. அது மொத்தமாக அடிக்கலைங்க, ஒன்று ஒன்று ஒன்றா எடுத்து போயிருக்காங்க. அப்புறம் தெரியாது நமக்கு, நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கிற வர பசங்க பார்த்துட்டு இப்போ சொல்கிறானுங்க, ஆனால் மொத்தமாக எடுத்துட்டு விட்டானுங்க. நான் கேட்டால் மொத்தமாக எடுத்துகிட்டு போனேன், மொத்தமாக எடுத்துட்டு போனோம். டெய்லி ஒன்று 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 எடுத்து போய் மொத்தமாக ஒன்றுமே இல்லை. ரொம்ப நல்லவங்க. ஹலேலூயா. மோன் பிரத, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, சாப்பாடு முக்கியமாக இல்லையா? பிரியாணி முக்கியமாக இல்லையா? போறீங்க அங்கே சோறே இல்லைங்கிறாங்க, மொய் ஒண்டி உங்கள்கிட்ட வாங்குறாங்க. போனோம் ஜெகதமாமா கல்யாணம் போனோம். நல்ல சகோதரி வந்து நாங்கள் சாப்பிட வரல, நின்று சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹலேலூயா. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த செய்தி எல்லாருக்கும் பரவும் பொழுது ஊரில் ஒரு துர்க்கந்தம் பரவிடும். துர்ச்செய்தி அந்த குடும்பத்தை குறித்த துர்ச்செய்தி பரப்பிவிடுவார்கள். கல்யாணத்தை கூட சோறு போடத்தலடா அவங்களுக்கு. எவ்வளோதான் வடித்தாங்களே தெரியல. ஏண்டா எத்தனை கோவிடா வாங்கினீங்க? ஒரு லெக் பீஸ் கிடைச்சிதாடா? இதை ஒரு பெரிய சண்டை ஆக்கணுங்க. ஹலேலூயா. அன்னைக்கு நான் காரைக்காலுக்கு நம்ம பாஸ்டர் கல்யாணத்துக்கு தம்பியெல்லாம் ஆச்சு போனேன். பாஸ்டர் பையன் கல்யாணத்துக்கு, ராபின்சன் பாஸ்டர் பையன் கல்யாணத்துக்கு செம்மையாக இருந்துச்சு. நம்ம சக்தி கல்யாணம் பண்ணுறது நல்ல பிரம்மாண்டமான கல்யாணம். தம்பியும் சாப்பிட்றானோ பாருங்க, பிரம்மாண்டமான சாப்பிட்டானோங்க. நானும் பாக்கியா பொறுத்தரும் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். கையை கழுவானலாம், கையை கழுவானலாம், சொல்லு புரோட்டா சொல்லு அப்படிங்கிற சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஹலேலூயா. அதுபோல கல்யாணம் சாப்பாடு விருந்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமீன் சொல்லுங்க. ஆனா அந்த கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு குறைவு இருக்கு. இயேசு கிட்ட அந்த குறைவு பத்தி செய்தி வருகிறது. ஹலேலூயா. வீட்டுக்கு எதிர்ப்புறமாக ஆறு கச்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. இயேசு பாருங்க, நினையாத இடத்துல இருந்து கத்தர் அற்புதங்களை, கத்தர் அற்புதங்களை செய்யணும்னா கத்தர் என்ன செய்யணும்? கிச்சன்ல இருக்கிற குடங்கள்ல தண்ணீர் என்ன பண்ணுங்க, கிச்சன்ல இருக்கிற பானைகள்ல பாத்திரங்களை தண்ணீரை நிரப்புங்க. நான் திராட்சை ரசத்தை என்ன பண்ண போறேன், மாத்தி தண்ணீரை திராட்சை ரசம் மாத்துவேன், எல்லாருக்கும் கொடுங்க. அப்படின்னா கத்தர் அற்புதம் செய்யணும். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இப்படிதான் அற்புதங்கள் நிகழும், இப்படிதான் வழிகள் திறக்கும், இப்படிதான் நடக்கும். என்ன சம்பந்தயா? அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா கத்தர் அற்புதத்தை என்ன பண்றாரு? யாருமே நினைத்து பார்க்க கூடாத வகையில் வெளியரங்கம் வெளிப்புறமாக வைக்கப்பட்டிருந்த சுத்திகரிப்பு அந்த பாத்திரங்களில் கத்த தண்ணீரை நிரப்ப சொல்றான். சொல்லுங்க, சுத்திகரிப்பு பாத்திரங்களை தண்ணீர் என்ன பண்றாங்க? அலிலுயா. சுத்திகரிப்பு பாத்திர தண்ணீர் நிரப்பி அந்த கச்சாடி முழுவதும் தண்ணீரை நிரப்புறாங்க. எவனுக்கு யாருக்கும் கல்யாணத்துக்கு வந்தவனுக்கு யாருக்காவது நினைவு கூறுமா? இந்த சுத்திகரிப்பு தண்ணீரை தான் கத்தர் ரசமா திராட்சை ரசமா மாற்றி இது கிச்சனுக்குள்ள பரிமாறுற இடத்துக்கு வரும்னு யாருக்காவது யோசிச்சிருப்பாங்களா? எல்லாரும் யோசித்திருப்பார்கள். கை கழுவுறதுக்காக தண்ணீர் நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். அழில சொல்லுங்க, கை கழுவுவதற்காக தண்ணீர் நிரப்பி கொண்டிருப்பதாக அநேகர் நினைத்தார்கள். தண்ணீர் நிரப்பப்பட்டது. வசந்த படிங்க அடுத்தது. அப்படின்னு செய்தி வருது. வந்த உடனே எந்த வேலைக்காரராவது கேள்வி கேட்டானா? எதுக்காக, ஏன், எவ்வளவு நிரப்ப வேண்டும்? ஏதாவது கேள்வி கேட்டனா? கத்தர் வலையை போடு என்றால் வலையை போட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. வலதுபுறம் போடு என்றால் வலதுபுறம் போட வேண்டும், இடதுபுறம் போடு என்றால் இடதுபுறம் கத்தர் சொல்றதை அப்படியே செய்யணும். ஆமீன் சொல்லுங்க. வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அற்புதம் எங்கு தொடங்குறது என்றால் வார்த்தைக்கு நீங்க கீழ்படிய தொடங்கும் பொழுது அற்புதம் ஆரம்பிக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்ததுன்னு ஸ்டடி பண்ணுங்க. நீங்க அற்புதம் எப்படி வாழ்க்கையில் நடக்குது, எப்படி நடந்துச்சு, அதெல்லாம் ஸ்டடி பண்ணுங்க. இப்படியே குறைவில் இருந்தோம், திடீர்னு லட்சங்களில் பணம் வருது, எப்படி வந்துச்சு? திடீர்னு ஒரு குறைவுக்கு போனோம், எப்படி போனோம்? போனோம், மறுபடியும் ஒரு நிறைவுக்குள்ளே போகிறோம், திடீர்னு திடீர்னு அற்புதங்கள் நடக்குது, எப்படி நடக்குது?
அப்பனா எந்த நேரத்துல நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. யாருடைய வார்த்தைக்கு? நான் லவ்வர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, என் காதலி, நிறைய காதலிகள் என்ன பண்ணுது, என் காதலி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தேவனுடைய வார்த்தைக்கு. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களிடத்தில் பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுவாருங்க இதை செய்ய அப்படின்னா செஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வேலைக்காரர்களுக்கு வந்த அறிவுரை ஜாடிகளில் பாப்பா என்ன பாப்பாங்க பாக்குறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு அரை மணி நேரம் ஒத்துழைப்பு கொடுக்கலாமா தம்பி? அடுத்த வாரம் வந்து கள்ள மிட்டாய் எள்ளு மிட்டாய் அந்த சோம்பு அப்படின்னா இருக்க ஓசியில் கொடுக்கணும்னு நினைச்சிடாத. ஆகா மறுபடியும் தலையில அளவு பாக்குறான். எடுத்துருவா பசங்க, உங்கள்கிட்ட காசு கொடுத்து என்ன பண்ணிக்கும்? ஹலேலூயா உள்ளார வச்சு வித்துறாத. சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்சு வெளில வச்சு ஹலேலூயா. என்ன கண்ணிக்கம்மா, எப்படியாவது அந்த பசங்க வாயை அடைக்கணும். அதுக்காக லீலே சொல்லுங்க, ஜாடிகளை தண்ணீரை நிரப்புனாங்களா இல்லையா? எதுக்காக கேட்டாங்களா? கை கழுவையா கால் கழுவையான்னு கேட்டாங்களா? மாடு குடிக்கவான்னு கேட்டாங்களா? கத்தர் சொன்னாரா நம்ம செஞ்சோமா? ஆமென் சொல்லுங்க. கத்தர் சொல்லிட்டாரா நம்ம செய்யணும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது தண்ணீரை நிரப்பும் பொழுது அநேகர் பார்வைக்கு அது அற்பமாதான். ஆமா இந்த தண்ணீர் திராட்சை ரசமா மாறும், அதுவும் பெஸ்டான திராட்சை ரசமா மாறும் அப்படின்னு யாராவது அறிந்திருந்தார்களா? யாராவது அறிந்திருந்தார்களா? யாருக்கும் அறிவில்லை. ஏன்னா கற்சாடி கை கால் கழுவுறது கற்சாடி. ஹலேலூயா. வசனம் சொல்லுகிறது இயேசு வேலைக்காரை நோக்கி ஜாடிகளில் தண்ணி நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எட்டு, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். ஹலேலூயா. அற்புதம் எப்படி ஆரம்பித்து பாருங்க. முதல்ல வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள். நல்லா கவனிங்க, வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள். வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள். வார்த்தையை கீழ்ப்படுத்திட்டு கத்த சொல்ற அந்த தண்ணீரை இதை மொண்டு பந்தி விசாரிப்பு காரன்ட்ட போய் கொடு. பந்தி விசாரிப்பு காரன் திராட்சை ரசத்தான போயிட்டு இருக்கான், பரிமாறிட்டு இருக்கிறான். இப்ப பந்தி விசாரிப்பு தண்ணி ஊத்துற பாரு, அவனுக்கு மிகப்பெரிய விசுவாசம் வேண்டும். என்ன இந்த தண்ணீர் என்ன கத்துற சொல்றாரு, இதை மொண்டு கொண்டுட்டு போய் பந்தி விசாரிப்பு கரண்ட கொடுங்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவனும் தண்ணி ஊத்துறவரெல்லாம் அவனுக்கு புரியல, தண்ணி ஊத்து சொன்னாலும் ஊத்துறான். இப்ப மொண்டு போய் பந்தி விசாரிப்பு கரண்ட கொடுன்னு பாரு, அவனுக்கு புரிஞ்சிட்டு கத்தர் ஏதோ செய்ய நினைக்கிறார். இப்ப தண்ணீரை பார்த்துக்கிட்டு தண்ணி மாறுதானே பார்க்க கூடாது, மொழான். ஆமீன் சொல்லுங்க. அங்க ஒரு நிகழ்வு செய்கிறான். ஆமீன் சொல்லுங்க. கால் எடுத்து வைனா கத்தர் சொன்னார்னா கால் எடுத்து என்ன பண்ணும், காலி எடுத்து நீங்க வைக்கலன்னா அற்புதங்கள் நிகழவே பக்கத்துல கை கொடுங்க. ஏங்க உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ மாட்டேது? ஏன் நிகழ மாட்டேது? சிலருக்கு நிகழுது. ஆமா சிலருக்கு, சிலருக்கு நிகழவே என்ன அர்த்தம், என்ன காரணம்? கத்தர் பச்சைமாதம் உள்ளவரா சொல்லுங்கம்மா, கத்தர் பச்சைமாதம் உள்ளவரா? யார் செவி மாட்டுக்கிறார்களோ, யார் கேட்டு கீழ்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தான் அற்புதங்கள் நிகழும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரா விடுறான், விடுறானா எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. பைத்திய காரணத்தனமாய் தோன்றும், மதீனமாய் தோன்றும். கர்த்தர் சொல்ற விஷயங்கள் சில நேரங்களில் மதீனமாய் தோன்றும். ஹல்லேலூயா. கர்ச்சாடிய தண்ணீர் நிரப்புகிறாரு பாருங்க, மதீனமான செயல். புரிதுங்களா? நல்லா கவனிங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி தண்ணி தனியும் வச்சுப்போம், கை கால் கழுவுறதுக்கு பாத்ரூம்ல தனி தனியும் என்ன பண்ணும் அப்படித்தானே? குடிக்கிறது தனி தண்ணி பாத்ரூம்ல அந்த தண்ணியை கத்தப்ப அற்புதமா மாற்ற போகிறார். அமீன் சொல்லுங்க. படிங்க, அடுத்து படிங்க. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பு. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது அவனை
மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார் ஆமீன் சொல்லுங்க பழைய ரசத்தை குடிச்சவன எல்லாம் சொல்றான் இது பெஸ்டான ரசமா திராட்சை ரசமா இருக்கவும் இந்த ரசத்தை டேஸ்ட் பண்ணி சொல்றான் ஏன் எல்லா கல்யாண விட்டு நான் போயிருக்கிறேன் நிறைய கல்யாண பந்தி விசாரிப்பு என்ன பண்ணிருக்கேன் செஞ்சிருக்கிறேன் எல்லா வீட்லயும் ஃபர்ஸ்ட் யாவும் வரானோ பந்திக்கு எவன் முந்திக்கிறானோ அவனுக்கு தான் பெஸ்டான உணவு என்ன பண்ணுவாங்க தருவாங்க பந்திக்கு முந்திக்காம கடைசியில் வரவனுக்கு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க பாத்துருக்கோமா இல்லையா சாம்பார்ல தண்ணி எடுத்து கலந்து ஹalleluya ஒண்ணுமே இல்லாம அடி போட்டு அடி மேனேஜ் பண்ணி விடுவாங்க பாத்தீங்களா கடைசி வந்துட்டீல ஆனா கடைசி வந்தவனுக்கு இந்த பெஸ்டான திராட்சை ரசம் கட்டத்துல இருக்கா ஆமென் சொல்லுங்க இவனுக்கு பந்தி விசாரிப்புகள் ஆச்சரியப்பட்டு எங்க இந்த திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறீர்கள் ஏன் இவ்வளவு நேரம் கொடுக்கவில்லை என்று சொல்றான் ஆமென் சொல்லுங்க ஹalleluya கத்தர் ஒருவரே அறிவார் இது பரலோகத்தில் வைத்திருந்தது ஆமென் சொல்லுங்க ஹalleluya அந்த தண்ணீரை கத்தர் திராட்சை ரசமாய் மாற்றினார் ஆமென் சொல்லுங்க தித்திப்பான அருமையான திராட்சை ரசமாய் மாற்றினார் ஆமென் சொல்லுங்க அற்புதம் எங்க இருந்து வருதுன்னு நம்ம யோசிக்கிறபடி வராது அற்புதம் வசனம் சொல்லுது வனாந்திர திசையில இருந்து ஜெயம் வராது ஆமென் சொல்லுங்க கத்திரத்துல தான் ஜெயம் வரும் ஆமென் சொல்லுங்க ஜெயம் கத்தரால் அற்புதம் நிகழ்ந்துச்சாலியா நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இப்படி நடக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அந்த இடத்துல இருந்து கத்திர அற்புதங்கள் வரும் ஆமென் சொல்லுங்க எப்படி இதுல இருந்து அற்புதம் வரும் நம்ம யோசிச்சு இருக்க மாட்டோம் இந்த மனித மூலம் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் யோசிச்சு கூட மாட்டோம் அங்க இருந்து ஆசீர்வாதம் ஆமென் சொல்லுங்க எப்படி தம்பிங்க பாருங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களா நான் விளையாடாத கிரிக்கெட்டை விளையாண்டானுங்க ஆ பாடி பிறந்ததுலேருந்து கிரிக்கெட் தான் பண்ணோம் ஹalleluya கவுனிங்க மாமா கவுனிங்க ஜீவன் இல்லை தான் இருக்கு எல்லா பசங்க ரசிக்கப்பட போறானுங்க மெகா சர்ச் கட்டணும்னு வந்து பார்ப்பானுங்க பிரியாணி இன்னைக்குன்னு ஹalleluya நல்லா கவுனிங்க அற்புதம் வந்து வீட்டுக்குள்ள கிச்சன்ல இருந்து வச்சுச்சா தண்ணி கிச்சன்ல வச்சு இந்த தண்ணில வச்சா இல்ல அந்த இது வச்சிருக்கீங்களா அது பேருனா தண்ணி பியூரிஃபை பண்ணுமே அக்கோ பிரிஃபர் இருந்து வந்துச்சா எங்கப்பா பிரிஃபர் பிரிஃபர் வச்சிருக்கீங்களா இல்லையா கத்த தென்னரமா என்ன என்னோட சேர்ந்து நீங்க யோசிச்சீங்கன்னா ஏன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டுது ஏன் சிலருக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது ஏன் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டுதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஹalleluya கத்தர் வந்து பிரிஃபரை தட்டிட்டு இருந்தாரா ஏ எங்கடா பிரிஃபர் எங்க வச்சிருக்கீங்களா வீட்டுல வைக்கலையாடா அப்படி தட்டிட்டு இருந்தாரா அந்த தண்ணீர் தானே திராட்சை மாட்டோம்னு தெரிஞ்சாரா ஹalleluya அதுதான் கத்தர் தேவையில்ல எவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கச்சாடியில் தண்ணீரால் நிரப்புகிறானோ அங்குதான் கத்தர் அற்புதம் செய்வார் ஆமென் சொல்லுங்க ஹalleluya கத்தர் சொன்னதுக்கு பிளைண்டாரி கீழ்ப்படிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போதுன்னு அர்த்தம் ஆமென் சொல்லுங்க எப்படி பிளைண்டா நல்லா கவனிங்கம்மா ஒன்னு சொல்றேன் அற்புதம் நடக்கிறது நான் நீங்க கற்றுக்கொள்றத செயல்படுத்த ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை மாறலாம் என்ன கேளுங்க கற்றுக்கொள்றது என்ன பண்ணும் கற்றுக்கொள்றத தலைசிவ சிஸ்டர் இப்ப கற்றுக்கொள்றீங்க இதெல்லாம் பண்ணும் ஒரு விஷயத்தை நீங்க கற்றுக்கொண்டிருக்கீங்க தெரியுங்களா இது போதிக்கப்படுகிறது கற்றுக்கொண்டிருக்கிறீங்க கற்றுக்கொண்டிருக்கிறது என்ன பண்ணும் அதை செயல்படுத்த வேண்டும் நான் ஹோசூர்ல இருக்கிறேன் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ஆவி என்ன சொல்றாரு எங்க அப்பா மாசம் மாசம் 500 அனுப்புவாரு அந்த சோப்பு இதெல்லாம் வாங்குறதுக்காக ஆவி என்ன சொல்றாரு இல்ல 50 ரூபா கத்த சொன்ன வார்த்தைங்க இல்ல 50 ரூபா நீ என்ன தசமாகும் கொடு ஹalleluya அதை காட்டுறாரு நான் சில்லறையா வச்சிருக்கேன் 50 ரூபா வச்சிருக்கேன் எடுத்து போய் பாஸ்டர் கையில இதெல்லாம் போய் அவங்கன்னா பெரிய ஆள் இதை போய் கையில கொடுத்தா என்னடா நினைப்பாங்கன்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ண முடியல போட்டு வர்றேங்க ஆவியன் அவர் சொல்றாரு இப்படி போடு இதுலதான் ஆசீர்வாதம் ஹalleluya இதை நான் அள்ள தட்டியிருந்தேன் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்திருப்போம் ஆமீன் சொல்லுங்க அந்த நேரத்துல கத்தர் சொல்றது மதியமாய் கூட தோன்றும் மனிதர்களின் பார்வையில் என்ன அப்படி சொல்றாரு என்னடா கச்சாரியில போய் தண்ணீர் நிரப்ப சொல்றாரு அது கை கால் கழுவுறதுக்கான சுத்திகரிப்பு பாத்திரம் அல்லவா அதில் போய் கத்தர் தண்ணீரை நிரப்பி அதை திராட்சரசமா மாற்றுவாரா அதை கொடுத்தால் என்ன நினைப்பார்கள் அதெல்லாம் நினைக்கல கத்தர் பரிசுத்தமாக்க நினைத்து விட்டார் என்றால் அதை பரிசுத்தமாக்கி விடுவார் ஆமீன் சொல்லுங்க கத்தர் சொன்னதை நம்ம செய்யணும் ஆமீன் சொல்லுங்க கத்தர் சொன்னது என்ன பண்ணும் யார் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட முடியலன்னா கத்தர்
பைபிள் சொல்றது நம்ம செய்யிறது. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, லைட்டா தூக்கம் வராம இருந்தவங்களுக்கு கை கொடுத்து கேளுங்க. கத்த சொல்றது, கத்த சொல்றது கேக்குறீங்களா? கத்தர் எப்படி சொல்லுவாரு உங்கள்ட்ட? அசுரரி மூலமா வந்து பேசுவாரு, மகனே மகனே இங்க கவனி, நாளையில இருந்து நீ தசமபாகங்களை சபையில் என்ன பண்ண, பண்டகசாலையில் சபையில் தசமபாகங்களை கொண்டு போய் சொல்லுவாரா? முருகனா சொல்லுவார் அப்படி? அசுரரி மூலம் கத்தர் பேச மாட்டார், தேவனுடைய ஊழியர்கள் மூலம் பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலம் பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது எங்க இருதயத்தில் பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. சுத்திகரிப்பு இடத்துல போய் தண்ணீரை நிரப்புங்கிறாரு. ஒருத்தன் நிரப்புறான், நிரம்பிட்டு பாப்பா எனக்கு பாப்பா கூட ஒத்துழைப்பு தர மாட்டேது. ஹல்லேலூயா. பாக்குது ஏண்டா ஒரு ஏசில வச்சிருந்தா தூங்கியிருப்பேன்டா. அந்த காலம் வருகிறது. ஆமென். தூங்க கூடாது. ஹல்லேலூயா. ஏசி தூங்குறதுக்கா? அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ஒரு பிரதர் இங்க உள்ளார வந்தாரு. நல்லா காப்ப காத்து நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு ஏன் அடிக்கலன்னு தெரியல. உள்ளார வந்தாரு, பிரதர் சூப்பரா தூங்கலாம் பிரதங்க, சூப்பர் சூப்பர். இங்க பாயை எடுத்து போட்டு படுத்தோம்னா அப்படியே காலை விரிச்சு விட்டு அப்படி தூங்கலாம் பிரதர், சூப்பர் அப்படின்னாரு. நான் நினைச்சேன் வானத்தின் வாசல்ல தூங்க வந்திருக்கேயா. சொல்றாருங்க எல்லா மனுஷனும் வர வர இல்லைன்னு நம்புது, வெட்ட வெளிச்சமா இருக்க போடுதாங்க. வந்த சூப்பர் சூப்பர் வந்து நம்புது. ஏயா என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அற்புதங்கள் எப்படி நிகழும்? இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு அற்புதங்கள் நடக்க போகுது. மனாந்திரம் வயல் வழியா மாற போகுது. ஆமீன். பாலைவனம் சோலைவனமா மாற போகுது. போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச பாஸ்டருக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, செம்மையான அற்புதம். மேரேஜ் ஆகி 3 வருஷமா அவங்களுக்கு பேபி இல்லை. நம்மோடு பிரதர் வந்து நம்மளோட ஒரு கான்டாக்டில் வந்து நம்மளோட வெல்விஷராக மாறிட்டாங்க. நம்ம நலன் விரும்பிய மாறி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்காக ஜோம் பண்ணுறவங்கள மாறினாங்க. இப்போ மனப்பூர்வமாக நான் ஆசீர்வச்சேன். ஜோம் பண்ணும்போது ஆவியானவரும் அவங்களை என்ன பண்ணார், ஆசீர்வச்சார். போன வாரம் குட் ரிசல்ட். சிஸ்டர் என்ன பண்ணாங்க, கன்சீவ் ஆயிருக்காங்க. ஹல்லேலூயா. அற்புதம் நிகழ்ந்தது. வார்த்தை விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கிறது. வார்த்தை கீழ்படும் போது அற்புதம் நடக்கிறது. ஆமென். மனாந்திர வயல்வெளியா மாறுகிறது. பாலைவன சோழர்கள் மாறுகிறது. யாருக்கு மாறுகிறது? யாருக்கு மாறுது? யாருக்கு? விசுவாசித்து. ஐயா நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன், தண்ணி நிரப்ப மாட்டேன், முள்ள மாட்டேன். பாயந்த என்னோட கூட கவனிங்க. அவன டீச்சர் பாயந்த நல்லா டீச்சிங் தெரியும், எல்லாம் எல்லாம் அப்படி போதிக்கிறது. நல்லா கவனிங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன். தண்ணி மூட்டது நடப்படாத கத்த சொல்றாரு. தண்ணியா மொழ்கிறாரு, தண்ணிய போய் மொழ சொல்றாரு பாரு. ஏயா திராட்சரசம் ஆர்டர் பண்ணியா? ஹல்லேலூயா. கவனிச்சு கொள்ளுங்க. நம்மளுக்கு ஏன் அற்புதம் நடக்க மாட்டதுன்னா விசுவாசிக்கிறோம். கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வசனம் சொல்லுது. கிரி இல்லாத விசுவாசம், எனக்கு விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறோம்னா கிரியை செய், செயல்களை காட்டு, காரியங்களை நடப்பி. ஆமீன் சொல்லுங்க. எனக்கு விசுவாசம் உள்ள இருக்கணும். எதுல காட்டணும்? பக்கத்துல கை கொடுத்து காட்டுங்க, கை கொடுத்து கேளுங்க. விசுவாசம் உள்ள இருந்துச்சுன்னா கிரியையை நடப்பீங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்ததுனால கர்த்தர் சொல்ற தண்ணி நிரப்பு, தண்ணி நிரப்புறான். மொண்டுட்டு பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட போய் கூடு, மொண்டுட்டு போறான், சந்தேகப்படுது. ஐயோ தண்ணீர திராட்சரசம் பரிமாற இடத்துல போய் தண்ணீரை கொடுத்தா என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் மாசா கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க இன்னொருத்தர போய் தண்ணியை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு மாசா, எனக்கு தண்ணியா? நான் எதுக்கு முனைய ஏதாவது சொல்லுங்கன்னு பார்த்தா ஒண்ணும் வர மாட்டேது. உள்ள இருந்து வரணும். எனக்கு வரும் திடீர்னு வரல நினைதல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. போறோம் முழுறவனுக்கு எப்படி வந்திருக்கும்? ஒரு திகில் வந்திருக்காதா? ஆனால் பயந்தாலும் அவன் நடந்து சென்று அந்த தண்ணீரை பந்தி விசாரிப்புக்காரன் கொடுத்தான். ஆமீன் சொல்லுங்க. முள்ளும் பொழுது திராட்சரசமாய் மாறினதா, அல்லது பந்தி விசாரிப்புக்காரன் கையில் செல்லும் போது திராட்சரசமாய் மாறினதா, அல்லது பரிமாறும் போது மாறினதா என்று நாம் அறியும். ஆனால் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படுத்தார்கள் என்பது மட்டும் அறிகிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வார்த்தை கீழ்படுமா? அம்மா அற்புதம் எப்படி நடக்கும்? ஒரு விஷயம் நடக்க நினைக்கிறோம், வீடு கட்டப்படணும், வீடு கட்டப்படணும். அண்டக கசம் அப்படியே கசம் அப்படியே வந்து முக்குறோம். தேவனே திறந்துடு, திறந்துடு. தேவன் தண்ணி மலை
சொன்ன முண்டியா? முண்டு குடுக்க சொன்ன முண்டியா? ஒண்ணுமே முள்ளாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறிய. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டாரா? சரி, கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. இது வரல கர்த்தர்ட்ட கத்துக்கொண்டதா வெட்கப்படுத்த விட மாட்டார், தலை நிமிர செய்வார். யார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. 33 வயசு வரல அதை புரிஞ்சுக்கிட்டேன். 33 வயசு அது எனக்கு இது வரல, நான் புரிஞ்சு கொண்டது அவரை பத்தி. ரொம்ப நல்லவர், விசுவாசிக்கணும். அவர் சொல்றது சில விஷயம் செய்ய கடினமா இருக்கும், செய்யறதுக்கு கடினமா. யோர்தான் அப்படி தண்ணி பிரவாகித்து ஓடுது. கர்த்தர் சொல்றாரு என்ன பண்ணுங்க, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியில் கால்களை எடுத்து எடுத்து. கஷ்டமா எளிதா? கஷ்டமா எளிதா? எடுத்து வைத்தவர்களுக்கு அற்புதம் நிகழும். எடுத்து வைக்காமல் இப்படியே நிற்கிறவர்களுக்கு அற்புதம். அது நொண்டி கொக்கு பாத்தீங்களா? நொண்டி கொக்க உண்மையா? அது நொண்டி கொக்கு கிடையாது, அது ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணுது? ஒத்த காலை நின்றுட்டு வேடிக்கை பாக்குது. இது வலிக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஒத்த காலை எதுக்காக? மீன் வருமா? அது ஒரு பழமொழி என்ன இருக்கு, ஒரு மீன் வர சொல்லுங்க பாருங்க. கொக்கு இப்படி சொல்றீங்க பாருங்க, கொக்கு கொக்குன்னு. அல்லேலூயா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கால்கள் அப்படியே நொண்டி கொக்கா இருந்தா மீனை ஒண்ணு என்ன பண்ண முடியாது? மீன் வரும்போது நொண்டி கொக்க அப்படியே நிக்குது, மீன் பிடிச்சிருமா? காலை எடுத்து வச்சு அந்த நொண்டி கொக்கா இருக்கு, நடிச்சது செயல்பட வேண்டும். மீண்டே மீனை கவ வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. கத்தர் சொல்லுவாரு தண்ணிய மூழ்கும். சில சொல்லுவாங்க, தேவனே எனக்கு வலிக்கே, தேவனே தேவனே. அல்லேலூயா. கிரிக்கெட் விளையாட வந்துட்டு இங்க கத்திட்டு இருக்கானுங்க. என்னதுக்கு வந்திருக்காங்க? ஃப்ரீ ஃபயரா? ஃபயர் அப்படிங்கிறதுதான் நம்மளும். நல்லா கவனிங்க, யாருக்கு அற்புதங்கள் நிகழும்? வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா? இத வந்து ஒரு சப்ஜெக்டா நினைச்சுக்காதீங்க, இது பிராக்டிக்கல் சப்ஜெக்ட். இத வாழ்க்கையில நம்ம வந்து அபியாசப்படுத்தினாதான் அற்புதங்கள். எப்படி அபியாசப்படுத்துறது? நீங்க வார்த்தை கீழ்படியும் போது சில விஷயங்கள் உங்களை வலிக்க வலிக்கும். தண்ணியை முண்டு வந்து அங்கே இருந்து, இப்ப நம்ம சொல்றேன், இங்க நம்ம பயப்படிச்சிட்டோம், அங்கே இருந்து முண்டு வர சொல்றேன், நினைப்புங்க. இங்கே இருந்து அப்படியே நிரப்பிக்கிட்டே இருக்கீங்க, அப்படியே ஆறு கரிச்சாடி நிரப்பணும். ஒரு கரிச்சாடியில் எவ்வளோ தண்ணியா அதில் போட்டிருக்கு, என்ன கால்குலேஷனாக போட்டிருக்கு, அதனால் அப்புறமா சொல்லுங்க. அப்படியே நிரப்பிக்கிட்டே இருக்கணும். வலிக்குமா வலிக்காதா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், தேவனுக்காக கூடு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றோம்? வலிக்கிறது ஐயா, வலிக்கிறது ஐயா. எடு, எடுத்துக்கொண்டா 10,000 தான் பிரியாணி சாப்பிடு அப்படின்னு என்ன பண்றோம்? சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷம் சந்தோஷம். யார் ஆசீர்வதிக்கப்படுவா? சொல்றது ரொம்ப ஈஸி. சொல்றது 4,000 இப்படி கொடுக்கும்போது எனக்கு நான் மன மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆளா கொடுக்கண்டா, எல்லா பாஸ்ட் முடியும் என்ன பண்ணும் போய் சரிண்ணா சார், ஃபர்ஸ்ட் ஆளா கொடுக்கண்டா யோசிப்பேன். ஃபர்ஸ்டா போய் நம்ம கவர் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியும் இதுல தாண்டா விஷயம் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு 1,000 விதைக்கிற நம்மள அடுத்தது 10,000 கத்தர் விதைக்க செய்வா. 10,000 விதைக்கிறவங்கள அடுத்தது 50,000 விதைக்க செய்வார். ஆமீன் சொல்லுங்க. கொடுக்கிறவர்களுக்கு தான், வார்த்தையை கீழ்படுகிறவர்களுக்கு தான். ஆமீன் சொல்லுங்க. சில மாவட்ட மக்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க? நாகர்கோவில் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க ஒரு 10 போயிருந்தேன், திடீர்னு காலிங் பல் எடுத்துறாங்க. கதவை திறந்தா ஒரு அம்மா விசுவாசி, பாஸ்டர் கருவாடு எடுத்து வந்திருக்கிறோம். எங்க கருவாடு வீட்டில் என்ன பண்ணியிருந்தோம், போட்டு வந்தாங்க பெரிய பெரிய கருவாடுகள் எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்தது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காலிங் பல் எடுத்துறாங்க. யாருன்னு போய் திறந்து பார்த்தா மீன், பெரிய பெரிய மீன்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. அல்லேலூயா. திடீர் திடீர்னு வராங்க. குழந்தைக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்தது, பாப்பா பாக்குறதுக்கு அனைத்து விசுவாசிகளும் ட்ரெஸ்ஸோட என்ன பண்ணாங்க, வந்து பார்த்தாங்க. நான் ஏதாவது மிகைப்படுத்துறேன்னா? எதுவும் மிகைப்படுத்தவில்லை. பாப்பாவை பார்க்கறதுக்கு அவங்கவுங்களும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து நீங்க உங்களை கொடுக்கணும்னு சொல்லவே, இது நடந்த நிகழ்வு சொல்லிட்டு இருக்கேன். அவங்கவுங்களும் விசுவாசிகள் முத கொண்டு, உறவினர்கள் முத கொண்டு, அனைவரும் வந்து குழந்தையை பார்த்து என்ன பண்ணாங்க, என்ன வலிக்குதா, அனைவரும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆச்சரியமா இருந்தது. நான் விசுவாசிகளை அடுத்த நிலையை வச்சுக்கிட்டேன், உறவினர்களை எடுத்து பார்த்தேன். என் உறவினர்கள் ஒருவர் கூட வந்து குழந்தையை பார்க்கவில்லை. மிகுந்த பாரமா இருக்கு எனக்கு. யோசிச்சு பார்த்தேன், அவர் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். நன்றி கட்டவர்கள், இவர்கள் பிள்ளைகளுக்காக நான் இப்படி அலைந்திருக்கிறேன்,
இவர்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக எங்கெங்கு சென்றிருக்கிறேன். நன்றி கட்டவர்கள் ஸ்டேட்டஸ் போட்டேன். கடைசி காலங்களில் நன்றி கட்டவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க மனிதர்கள். உருவம் வரல, நீ பத்து புள்ளி வச்சிருக்க உனக்கு வரணும்ல. அல்லேலூயா. நான் விசுவாசிகள்ட்ட பேசல, யார் உறவினர்கள் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய பார்க்க ஒருத்தம் வரலீங்க, ஒரு ஆள் கூட வரலீங்க. நம்மள்ட்ட நன்மைகளை பெற்றவர்கள் ஒருவர் கூட வந்து குழந்தைய பார்க்கல. நான் யோசிக்கிறேன், நகர்கோள் மக்கள் அவ்வளவு பேரும் யாரோ தூரத்து சொந்தம் உள்ளவர்கள் முதற்கொண்டு கடைநிலை உறவினர் முதற்கொண்டு வந்து ஆடை எடுத்துக்கொண்டு வந்து குழந்தைக்கு என்ன பண்றாங்க, கொடுத்து விட்டு செல்கிறார்கள். காணிக்கை கொடுத்து விட்டு, ஒரு கிஃப்ட் கொடுத்து விட்டு செல்கிறார்கள். ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொடுக்கிறார்கள். நமக்கு நான் கொடுப்பதை பத்தி பேசினா என்னை திருடன் போல் பார்ப்பது. ஆஹா, என் பாக்கெட்டை அறுத்துட்டு போய் நீ வீடு மேலே மாடி மேலே மாடி கட்ட பிளாலா, அது இல்லவே எனக்கு வர்றது வந்துட்டே இருக்கும். நீங்க பேசிட்டு இருக்க, நீங்க கொடுக்கணும் தேவையில்ல. எனக்கு தெரியும், நான் கத்து கத்துன்னு கத்த முடியும், என் தேவன் எனக்கு தரச்சு தருவார். ஆமென். நான் இவ்வளவு எனர்ஜி கொடுத்து நீ வர்ஷிப் பண்ண எனக்கு தெரியும், முழு பலத்தோடு முழு ஆவியோடு கத்திருக்கேன். ஆனா நீங்க நின்றுட்டு சில பேர் வாயை திறக்கல, வாயை கூட உனக்கு திறக்க வலிக்குது. வாயை என்ன பண்ண முடியல, கையை தட்டு என்ன பண்ணுது, முழு பலத்தோடு முழு ஆவியோடு அப்படி ஃபுல் எனர்ஜியை கொடுத்து கத்திருக்கிறேன். இதுக்கு மேல கத்த ஒண்ணுமே இல்லை. மூணு இட்லி சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், கொடுத்து கத்துறோம். சிலர் பாக்குறேன், அந்த வாயே திறக்க மாட்டேதுங்க, கையை என்ன பண்ண மாட்டேது. நான் ஏதாவது சபித்து விட்டேன் என்றாலும் நடந்து விடும், அதனால சொல்லுவது. அப்படி ஊமையா போனாலும் ஊமையா போடுவான், வீட்டுல போய் பேட்டு இருப்பான். அவங்க அம்மா கேட்க, என்ன பத்த புள்ள சர்ச்சைக்கு போய் ஊமையா வந்திருக்கு. அல்லேலூயா. வந்து அப்படியே நடிக்கிறது, அப்படிங்கிற வாயை அப்படி வச்சுக்கிறது. சிலர் பார்த்து வாயில குத்துலாம்னு தோணுது, குத்துலாமா, எட்டி ஓச்சலாமாடா. எனக்கு வந்து ஆவியன் சொல்லு, மாம்ச சிந்தை மரணம் வானா அடிக்காத. அல்லேலூயா. யோசிங்க, என் நிலையில இருந்து யோசிங்க. இவ்வளவு கத்து கத்துறோம், ஒரு காலகட்டம் வரும், நான் வந்து நிப்ப நீங்க கத்துவீங்க, நடக்கும். ஆமென். ஆவியன திருவி விட்டாருன்னு வச்சிங்களா, திருவி விட்டாருன்னு வச்சிங்களா, காலு காலு கத்தி சிலர் விழுந்து கிடந்தீங்க, பாயில கடந்து பாயில கிழிச்சிங்க, என்ன பிறகு தம்பி, நடக்கும். ஆமென். தேவன்ட்ட சொன்ன தேவன், நான் கத்திக்கிட்டா இருக்க முடியாது தேவனே, உங்க வேலையை செய்யுங்க, யார் யார் வேணுமோ பிடிச்சி சாத்துங்க, அடிங்க, மனசை பிடிச்சி திருவுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு அற்புதம் நடக்கும், யாருக்கு அற்புதம் நடக்கும், வார்த்தை கீழ்படும் போது வலிக்கு வாழ்க்கதா, பயிருக்குமா பயிருக்கதா. அல்லேலூயா. ஸ்டே ஃபண்டு, நீ ஏன்னா என்னோட நல்லா வந்து பணம் சம்பாதிக்கிறாள், எனக்கு மாசம் 2500 ஸ்டே ஃபண்டு. எவ்வளோ? 2500 ஸ்டே ஃபண்டு. அதுக்கு முடிய நான் 1000 ரெடியாக வச்சு என்ன பண்ணுவேன், 1000. இப்போ எனக்கு எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு, நீங்கள் என்னோட எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க வச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 500 மினிமம், 15000 சம்பாதிக்கிறீங்க. ஏன்னா ஒரு நாள் கூட நீங்கள் ஃப்ரீயாக இல்லை, எனக்கு தகவல் வருது. இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. வீட்டுக்கு வந்தா கண்டுபிடிக்கும், எங்க எங்க நான் போய் கேட்போம், எங்க அண்ணன் காணும், அவர் வேலைக்கு சென்றிருக்கான். அல்லேலூயா. மாசம் 15000 சரி 10000 வச்சுப்போம், 10000 சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, 2000 சம்பாதிக்கிறோம், 1000 கொடுத்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க 10000 சம்பாதிக்கிறீங்க, அங்கேயிருந்து வரீங்க, இங்கே பாஸ்டர்னு கேக்குறீங்க, நாங்க வந்து நிக்கிறோம், இந்த நாமோ அப்படியே இரு. என்னது, 100 அம்மா வருது, வாமா என்னம்மா சோத்திரமா, உங்களுக்கு நாம படம் வந்துருக்க போடுமா, போடு, எல்லாரும் வந்து நாமத்தை போட்டு. அல்லேலூயா. எங்களுக்கு தெரிஞ்சது இயேசு நாமம் தான். என்னப்பா வருதா ஸ்லாங், அப்படி வருது, எதுக்கு மனை வருதா இல்லையா, பதினாம் உள்ள ஆவிக்குள்ள நிறம்னா வரும், அல்ல நினைக்க வராது சலத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. எப்போது அற்புதம் நடக்கும், செல்வந்திரன் தம்பி சொல்லுப்பா, எப்போது அற்புதம் நடக்கும், அப்பா பாஸ்டர் எப்போது அற்புதம் நடக்கும், தம்பி வார்த்தை கீழ்படி அற்புதம் நடக்கும், கீழ்படுகிறதுனா கொடுக்கறதா இருக்கலாம், சில விஷயங்களை செய்யறதா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வலிக்கும் சில வார்த்தை கீழ்படி சில விஷயங்கள் வலிக்க செய்யும், வலிக்கணும். தியாகத்தோடு கொடுப்பதான் காணிக்கை. எது காணிக்கை? தியாகத்தோடு கொடுப்பதான் காணிக்கை. நான் விதைச்சிட்டேன்டா இன்னைக்கு அறுப்பேன். ஆமீன் சொல்லுங்க. இந்த மாசம் முழுதும் அறுப்பேன். ஆமீன் சொல்லுங்க. இந்த மாசம் முழுதும் கத்தர் எனக்கு பலப்படுத்துவா, எனக்கு பலத்தை தருவா, ஐஸ்வர்யம் எனக்கு கை கூடும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து படிங்க, யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம்
மத்தைய படிச்சுட்டு அதுக்கு போவோம். மத்தையு 15வது அதிகாரம் குயிக்கா படிப்போம், ஒரு குயிக்கா முடிச்சிருவோம், நம்ம டைம் ஆயிடுச்சு. மத்தையு 15வது அதிகாரம் 22 பின்தொடர்ந்துவர்கள் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதிஉத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே பாருங்க சீஷர்களை பாருங்க இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பி விடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் இவளை அனுப்பி விடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் பாருங்க பின்தொடர்ந்து எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் தெரியுங்க இயேசுவே அற்புதங்கள் எப்படி கேட்டது அம்மா பாத்துங்கம்மா முன்ன பார்த்தோம் வார்த்தையை கீழ்படுது அற்புதம் இப்ப அவரை பின்தொடர்ந்து ஓயாமல் நச்சரித்த அற்புதம் பின்தொடர்ந்தே வருது அவர் சமூகத்தை அப்படியே கிடக்கிறது அப்படி சமூகத்திலேயே கிடக்கிறது அற்புதம் நடத்துறோம் ஆமேன் சொல்லுங்க ஏன்னா இவளுக்கு விசுவாசம் இல்லை இவ காணாடிய பெண் இந்த பெண் காணாடிய பெண் சத்தியம் தெரியாது அவளுக்கு ஆவியானவர் அபிஷேகம் அவள்கிட்ட இல்லவே இல்ல இவளுக்கு தெரிஞ்சது ஏசிட்டு வந்தா அற்புதம் நடக்கும் ஏசிட்டு வந்தா அப்படியே பின்னாடியே வந்துட்டு இயேசு போயிட்டு இருக்காரு அவளும் இவ்வளவு நொச்சரிக்கிறா நச்சரிச்சுட்டு இருக்கா ஏசிட்டு இருந்து எந்த பதிலும் வரல அதுக்காக அவ வந்து என்ன பண்ணல பின்னிட்டு போகவில்லை ஆமீன் சொல்லுங்க சீசர்கள் ஏசு விட்டத சொல்றாங்க அவளை அவளை அனுப்பிவிடும் வெறுங்கையா அனுப்பிவிடும் அவளை போக சொல்லும் என்று சீசர்கள் சொல்கிறார்கள் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் என்ன சொல்றாரு என்ன சொல்றா காணாணி பண்ணுங்க புரஜாதி பண்ணுங்க நல்லா பொட்டு வச்சு குங்குமம் வச்சு தாலி பெருசா போட்டு வேற என்ன போட்டுருக்காங்க ஜரிக சேலை கட்டி வேற கைனா வளையல் போட்டு நிறைய வளைகள் காலில் பெரிய கொலுசு போட்டு வந்து நிக்கிறா ஏசுட்ட அற்புதம் நடக்குமா அற்புதம் நடக்குமா நடக்கும் ஆமென் ஏசு சொல்றாரு நான் காணாமல் போன ஆடுகள் இஸ்ரவேல் மக்கள் தான் வந்திருக்கிறேன் சிலுவைக்கு பிறகுதான் நான் யாருக்கு வரேன் புறஜாதிகளுக்கு வரேன் ஆனா இவர் சிலுவைக்கு முன்பாகவே இயேசு எடுத்து வந்து விட்டார் புறஜாதி பெண் ஏசு சொல்றாரு நான் காணாமல் போன ஆடுகள் முதலில் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் ஊழியர் செய்ய வந்திருக்கிறேன் இவள் புறஜாதி பெண் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அப்படி என்ன அர்த்தம் பிள்ளைகளுக்கு அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமென் சொல்லுங்க நீங்கள் யார் பிள்ளைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே அற்புதத்தை பெற்றுக் கொள்ள நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா நீங்க யாருங்க இந்த நிமிடம் நீங்க யோசிச்சா கூட உங்க வாழ்க்கையில அற்புதம் நிகழும் ஆமென் சொல்லுங்க நான் பேசிட்டு இருக்கேன் நினைச்சுதான் பேசிட்டு இருக்கேன் சும்மான பேச மாட்டோம் நினைச்சுக்கிட்ட மெகாச்சு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க இவ்வளவு ஹீட்டா இருக்கு தேவனே ஏசி தேவனே ஏர் கண்டிஷனர் ரூம் தேவனே ஆடிட்டோரியம் தேவனே பக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவனே ஸ்டேஜ்னா பக்காவா இருக்கணும் லைட்டிங் எல்லாம் லேசர் லைட் சோலார் லேசர் லைட் போட்டு என்ன பண்ணி இருக்கணும் லைட்னா பக்காவா இருக்கணும் ஜென்ரேட்டர்னா வெளில இருக்கணும் பெரிய ஜென்ரேட்டர் இருக்கணும் டீசல் போட்டு ஆயிரக்கணக்கில் டேங்க் என்ன பண்ணிருக்கோம் டீசல் இல்ல நிறைய உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கணும் தேவனே அலையலூயா அற்புதம் இப்படி அற்புதம் நடக்கும் இப்படிதான் அற்புதம் அஞ்சு அப்பா ரெண்டு மீன் 5000 பேருக்கு இப்படிதான் பரிமாறப்பட்டது தண்ணீர் திராட்சரசமா இப்படிதான் மறுது மெகா சர்ச் இப்படிதான் கட்டப்பட போகிறது உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிதான் அற்புதம் நடக்க நீங்க புரிஞ்சு கொண்டவங்க பாக்கியவன்கள் அமீன் சொல்லுங்க காதுள்ளவன் கேட்க கடவன் அற்புதம் எப்படி நடக்கும் பிளைண்டா நம்பணும் கண்மூடித்தனமா நம்பணும் கத்தோடைய வார்த்தை நம்பணும் கத்தோடைய சத்தத்தை நம்பணும் அதுக்கு கீழ்படினும் காரியங்களை நடத்த கத்தர் வல்லவராக இருக்கார் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா இந்த காணாடிய பெண்ணை பாருங்க அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்றான் இயேசு எப்படி ஃபாலோ பண்றான்
கண்மூடித்தனமாக விடாப்பிடியாக கத்தரை ஃபாலோ பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. விடாப்பிடியாக கத்தர் பக்கத்து பக்கத்துல கை கொடுத்துக்கலுங்க. விடாப்பிடியாக கத்தரை ஃபாலோ பண்றீங்களா? அப்படியே கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்றது பண்ணி பாப்பமே. அப்புறம் அம்மாவை காண விட்டு அம்மாவை நான் கேட்பேன், அம்மா சீட்டு என்னம்மா இருக்கை வெறுமையா இருக்கிறது? அம்மா எங்க? அம்மா ரெண்டு வாரம் வந்து பார்த்தது, நே வளைந்திருக்கிற கை நேராகுமா என்று பார்த்தது, வளையவில்லை. ஆனால் அம்மா என்ன என்ன பண்ணி விட்டது? அம்மா நல்லா இருக்கிற கையால் உனக்கு டாட்டா காட்டி விட்டு போய்விட்டது. அப்படியே போனாவ அற்புதம் நடக்கிற வரையில விட்டாப்படியாக ஃபாலோ பண்ணா. அமேன் சொல்லுங்க. எப்படி ஃபாலோ பண்றான்? விட்டாப்படியாக விட்டவே பிடிச்சி நெருக்கிறாங்க. அற்புதம் கொடுத்தே ஆகணும். சில புள்ள அழுது அட்டம் பிடிச்சி அடம் பிடிச்சி கேட்கும் பாத்தீங்களா? எப்படி கேட்கும்? அப்படியே தலைகீழ படுத்துக்கும், காலை ரெண்டுத்தையும் உதைக்கும் இப்படி. அப்படின்னா காலை ரெண்டுத்தையும் உதச்சிக்கிட்டு கேட்கும், அம்மா இத வாங்கி தந்தாவே அம்மாட்ட காசு இருக்காது. நடுரோட்டில் உட்காந்துக்கிட்டு அம்பகோரத்தில் ஒரு புள்ள அப்படின்னு செஞ்சிருக்கு. நடுரோட்டில் படுத்து மெயின் ரோட்டில் அந்த அம்மாட்ட காசு இல்லை. நடுரோட்டில் படுத்துக்கிட்டு அழுது ஒப்பாரி வச்சு சடையனா பிடிச்சி கிழிச்சுக்கிட்டு சட்டையை பிடிச்சி கிழிச்சுக்க பார்த்துருக்கு பைத்தியமே. அழையலு பேர் சொல்லாதீங்க, அது நமக்கு நல்லதில்லை. தெரியாதனமாக கேட்டு விட்டார்கள் என்றால் நல்ல கவனிங்க. இதுமாரி செய்திருக்கிறார்கள் அவங்க வந்து சொல்கிறார்கள், இதுமாரி ஒரு டவுனில் இதுமாரி செய்கிறார்களே, இது தவறல்லவா? நான் யோசிக்கிறேன் இவளை காணாணிய பெண் விட்டாப்படியாக என கொடுத்தால் மாத்திரமே கொடுத்தால் சத்தியத்துக்குள்ள வாங்க. அப்படியே அந்த சிரிப்புக்குள்ள போயிடுவீங்க. இந்த சிரிப்பு எதுக்கு சொன்னது? சிரிப்பு எதுக்கு சொன்னது? சத்தியத்துக்குள்ள உங்களை கொண்டு வரதான் சொன்னது. சிரிப்புகள் என்ன போடுறது? அங்கே நினைக்கிற இங்கே நினைக்க நல்லா இருக்குங்க. நல்லா சிரிக்க வைக்கிறீங்க ஐயா, என்ன கொஞ்சம் சிரிக்க வைங்க ஐயா. நல்லா கவனிங்க, உள்ள விட்டாப்படியா வந்தா இப்படி வந்தா அற்புதம் கொடுத்தாதான் போவேன். போக மாட்டேன். பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறா இயேசு பின்னாடியே. இயேசு பின்னாடியே ஒருத்தர் வந்தானா? ஏற்கனவே இயேசுவை பத்தி தவறுதலா கட்டுக்கதை கட்டுறதுக்கு ரெடியா என்ன பண்றானுங்க? அல்லேலூயா. ஒரு படம் எடுத்தானுங்களே, என்ன படம்? இயேசு தப்பா எடுத்து ஏதோ ஒரு மொக்க படம் ஒன்று எடுத்தானுங்க. இந்தியாவில் தடை பண்ணி போட்டாங்க. பொய்யா ஒரு கதை எழுதி எடுத்தானுங்க. அது போல கட்டுக்கதை கட்டவும் வதந்திகளை பரப்பவும் அப்புறம் என்ன சொல்லுவாங்களே வதந்தி இந்த சினிமாக்காரங்களை பத்தி கிசு கிசுகளை பரப்பவும் நிறைய பேரு இவன் பின்னாடியே வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் வருவேன் அனுப்பிவிடும். ரொம்ப சொல்ல பண்றான், அற்புதமாக கொடுங்க, ஏதாவது கொடுத்து அனுப்பிவிடும். என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கலாம் தர நீ நாய்க்குட்டிங்கிறாரு. திட்டுறாரா? சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் மக்கள் தான் வந்திருக்கிறேன், அடுத்துதான் புரஜாதிக்கு. புரிதா? சிலுவைக்கு போறதுதான் புரஜாதிக்கு. யாருக்கு? நமக்கு. இப்ப இஸ்ரேல் மக்களுக்கு. அதனால நீ கொஞ்சம் அமைதியாரு, சிலுவைக்கு போயிட்டு வந்து அர்த்தம் செய்யறேன் அப்படி சொல்றாரு. கங்கமாட்டா இப்ப வேணும் எனக்கு விட்டாப்படியாக. ஆமீன் சொல்லுங்க. எப்படி பின்பற்றணும் இயேசுவ? கொடுத்தால் மாத்திரமே. யாக்கோபு கேட்டானா இல்லையா? கால பிடிச்சுக்கிட்டு இயேசுவ தேவனே என்ன கேட்டான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக. எப்படியாப்பட்ட விசுவாசம்? ஆமீன் சொல்லுங்க. நம்மளும் அப்படி லைட்டா கேட்க தட்டி பாப்போமே. கதவு நிலைகரை இருந்து தட்டி தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு. லைட்டை அப்படியே போய் லைட்டை தட்டுறது. மே கமின் ஏசு இங்கே எல்லாரும் வடாங்குவாரு, இவனுக்கு காது கேட்காது. மே கமின் நல்லா ஜம் பண்ண மாட்டான். மே கமின் ஒரு நிமிஷம் அப்படி போயிட்டு ஓடியது போடுறது. அவரு திறக்க வருவார், திறக்க வருவார். ஏ எவனே மே கமின்ங்கிறான், உள்ளார வந்து திறப்பான்டா அப்படின்னு வருவார். ஓடிப்புவான். இங்கே வந்து சொல்லிட்டு இருப்பான், ஏசு எங்கே இருப்பதுன்னு கேட்டாரு. அவங்க உனக்கு செய்கிறாரு. அலையலூயா. ஏன் உனக்கு செய்யலன்னு தெரியுதா? கதவை தட்டுற ஒழுங்கா, கொஞ்சம் சத்தமா தட்டு. அல்லேலூயா. தட்டினா திறக்கணும் சொல்லியிருக்காரா இல்லையா? தட்டுங்கள் கேளுங்கள், கேள்றோம் கேட்கறவனா கொள்ளுவனு சொல்லியிருக்கா. எவனாவது கேட்டீங்கன்னா கொண்டு கொண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னாரா? கேட்கிறவன் எவன் பெற்றுக்கொள்வான். ஆமீன் சொல்லுங்க. கேட்டா கொடுப்பாரு. ஆமீன் சொல்லுங்க. கண்ணா பண்ணு கேட்டாத அதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. தேவனே எனக்கு அழகான ஒரு ஃபிகரை கல்யாணம் பண்ணுவீங்க. தேவனே அழகா இருக்க வேண்டும். தேவனே பெருசே அவன் நல்லா இருக்கணும். தேவனே சில எப்படி ஜவம் பண்றான் நடக்காது. சில அடுத்தவன் பண்ணாடி ஜவம் பண்ணிட்டு இருக்கிறான் நடக்காது. தவறான ஜபம் என்ன இது சொல்லணுமா? நம்ம கெழுந்து கொடுக்கப்படணும் எல்லாத்தையும் கட்டுறோனுங்க. அடுத்தவன் பைக்ல கை வச்சு இந்த பைக் எனக்கு என்னதான் கட்டும் தேவனே. அடுத்தவன் வீட்டுல கை வச்சு இந்த வீடு என்னதான் கட்டும் தேவனே. கெல்லாம் கெட்ட கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே கேட்கறேன். கத்திர வாயை மிச்சு விடுவாரு. அல்லேலூயா.
வார்த்தையின்படி கேட்கணும், வசனத்தின்படி கேட்கணும். நம்ம பிரதர் கண்ணு கெட்டினது எல்லாம் நம்மளோட நினைச்சிடக்கூடாது. வார்த்தையின்படி, வசனத்தின்படி, வசனத்துக்கு உட்பட்டு அலையிலுயா கேட்ட கொடுப்பாரு. தட்டுங்கள், தட்டினா நம்பாரு. தட்டு, தட்டுறீங்க கண்டிப்பா திறப்பாரு. வாசல் படியறிக்கை நீ காத்திருக்கணும், நீ கண்டிப்பா திறப்பாரு. சிலர் கதுக்குள்ள என்ன பண்ண கத்திருக்க, என்ன பண்ண முடியுது? கத்திருக்கு கத்திருக்கிற புது பலன் எடுத்து கழுகு போய் சட்டைகளை எடுத்து எழும்பவர்கள் அவர்கள் ஓடினாலும் அவர்கள் நடந்தாலும் வசனத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏதோ நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற அல்லேலூயா. நீங்க நீங்க தட்டி பாருங்க, கண்டிப்பா கத்தர் கதவை திறப்பா. தட்டி பாருங்க, கத்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அந்த காடனே பெண் தட்டுறா, என்ன பண்றான் சார்? இயேசுவை திட்டி போடுறாங்க. தட்டி பார்த்துட்டு என்ன பண்றாங்க? தட்டுறாங்க, துறக்க என்ன பண்ணிடுறாங்க? போயா நீ இயேசுவோன்னு இந்த அம்மா போய் செத்துப்படும். ஒரு அம்மா கத்தர் சுகப்படுத்தி வச்சிருந்தாரு. அந்த அம்மா நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டா, அம்மா கத்தர் உன்னை சுகப்படுத்திருக்கிறான், ஞானஸ்நானம் மட்டும் எடுத்து விடுமா. என்ன சொன்ன? நான் ரொம்ப நான் கம்பல் பண்ண மாட்டேன் ஞானஸ்நானம் எடு எடு எடுத்து, நான் ரொம்ப நான் கம்பல் பண்ண மாட்டேன். அறியும் எடுத்தா எடுத்து எடுக்க, இப்போ செத்து போ. உண்மையம்மா, ஜீவனுக்கு போற வழியை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உன போய் தண்ணியை வச்சு அமுக்கி கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாம்மா, ஞானஸ்நானம் எடுத்தா நீ படைப்பாம்மா, சுவாசிக்கிற, ஆனா நீ எல்கேஜின்னு சேரணுமேம்மா. காலேஜ் படிக்கணும் ஆசைப்படுற, முதல்ல எல்கேஜி என்ன பண்ணுமா? நீ முதல்ல எல்கேஜி படிக்க நீ வந்து என்ன பண்ணுவ? ஸ்கூல்ல உன் டிசி எடுத்து வந்து சேரணுமா அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்றேன். அப்படியா தம்பி? நான் சித்தப்பாவை கேட்டுட்டு வந்து சொல்றேன். அன்னைக்கு அடுத்து சித்தப்பா வந்தாரு. அடுத்த வாரம் வருது அந்த அம்மா. நான் கேட்கறேன், ஆ அம்மா ஞானஸ்நானம் எடுத்துடலாம்மா அப்படிங்கிறேன். சித்தப்பா என்ன தரமா சொல்றாரு? சர்ச்சைக்கு மட்டும் போயிட்டே இரு, ஞானஸ்நானம் வண்டி என்ன பண்ணாத. ஆ சித்தப்பா சொல்லியிருக்கு. அந்த அம்மா அடுத்த மூணு வாரத்துல செத்து போய்விட்டது. நான் சொன்னேன், நான் ஜீவனை பேசுறவன் சொல்லிட்டா இருப்பேன். உன்னை பிடிச்சி வைத்து வந்து என்ன பண்ண முடியாது? எடுத்தா எடு. எனக்கா, எனக்கு 2 லட்சம் பணம் எடுத்தா ஞானசம் எடுக்கிறனால ஜோதி ஞானசம் எடுத்தோன்னே அக்கௌண்ட் 2 லட்சம் எடுத்து 2 லட்சம் ஆயிட்டு 2 லட்சம் அப்படியா? எனக்கு என்ன? எனக்கு நித்தியத்துல பலன் உண்டு. வா ஆத்துமா அங்கு அங்கு வாழ்ந்திருக்கும், அதுக்காக எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப பாரு, நான் சொன்னேங்க அன்னைக்கு அம்மா கேட்கல. அவன் புருஷனையும் கொண்டுட்டான். நம்ம செத்துட்டு ஒரு நாள் பைக்ல அந்த ஆளு வச்சு வந்தேன். அம்மா வந்து சர்ச்சைக்கு வந்துச்சு, செத்து விட்டேன்னா உன்னால செத்துச்சு, உன்னாலதான் செத்துச்சு. ஞானஸ்நானம் எடுக்க நீ விட்டு கொடுக்கல. கல்யாணம் காது குத்தி கருதாதீங்க, நீ செத்து போச்சு, விட்டு கொடுக்கலாத. என்கிட்ட கே சொல்லாத, இங்க இறங்கு, பைக் விட்டு போ. அல்லேலூயா. சொல்றேன், வார்த்தையை சொல்றேன், நீ கீழ்படிந்து உள்ள போ, அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் நிகழும், அதிசயங்கள் வாழ்க்கை நிகழும். யாருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு. விசுவாசி வார்த்தைக்கு கீழ்படுகிறவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து காணனே பண்ணி எப்படி அப்படி நடந்து படிங்க முடிப்போம். அதர்மாவல் மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை. எவ்வளவு ஹம்பிளான ஸ்டேட்மென்ட் பாருங்க. நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் டேபிள்ல இருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிடுமே, சிதறி விழுகிறத சாப்பிடுமே. தேவனே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு பார்க்கிறாரு காணானிய பெண்ணுக்கு எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு ஒரு தாழ்மையா பேசுறாப்பா. தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை அளிக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொள்கிறாள். தன்னை நாய்க்குட்டியோடு நான் கம்பேர் செய்தாலும் அதை ஒப்பிட்டு, ஆமாம் தேவனே நான் நாய்க்குட்டி தான் தேவனே, அந்த எஜமான் டேபிள்ல இருந்து விழுற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே தேவனே. கர்த்தருடைய மனது இலகுமா இலகாதா? கர்த்தருடைய மனது அசையுமா அசையாதா? அல்லேலூயா. புரியுதுங்களா? எப்படி தட்டா பாத்தீங்களா? கதவு எப்படி தட்டா? செல்வந்திரம் பிரதர் எப்படி தட்டா? ஓங்கி தட்டா, அங்கேயே நின்று தட்டா. அற்புதம் நடக்கிறவர்கள் தட்டிட்டு இருக்கா. ஆமீன் சொல்லுங்க. விட்டவே இல்ல, கத்தடுத்தா தட்டி அசை அசை செய்றா. ஆமீன் சொல்லுங்க. அடுத்தது வசனம் படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு, நீ விரும்புகிறபடி உனக்கு கைகளை தட்டுகிற கத்தனுக்கு. பின்பற்றினாயா? தட்டி கொண்டே இருந்தாயா? ஏன் அற்புதங்கள் நடக்கவில்லை?
கத்தரை என்ன பண்ணுவோம், யாரு முதல்ல அற்புதம் பின்னாடி போறதா கத்தர் பின்னாடி போறதா? கத்தர் பின்னாடி போனா அற்புதங்கள் கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. இதுக்கு அருமையான ஒரு ஒரு கதையை சொன்னாரு, இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு பெண்ணு வந்து நகை எடுக்க போயிருக்கிறான். பாஸ்டர் சொன்ன ஒரு பாஸ்டர் சொன்ன கதை அது. நகை எடுக்க போயிருக்கிறான். அந்த நகை கடையில் அப்பா கேட்டிருக்காரு, இந்த நகை கடையில் நீ எது வேணாலும் வாங்கிக்க, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பெண்ணு என்ன பண்ணா, பெரிய பொண்ணு, அங்கே இருக்கிற நெக்லஸ் ஒட்டியானோ அப்புறம் என்ன பண்ணுறது, பழைய எடுத்து கொடுத்துருவீங்க சொல்லுங்க, குட்டியானோ எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் எடுத்து இது வேணும்ப்பா இது வேணும்ப்பா அது வேணும்ப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. சின்ன பெண்ணு அங்கே வந்தா, அப்பா கேட்குறாரு, இந்த நகை கடையில் உனக்கு எது வேண்டும், எதை கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தருவேன் உன்னுடையது. அவன் சொன்னான், அப்பா இந்த நகை கடையை ஓனர் ரொம்ப அழகாக இருக்கிறார், அன்புள்ளவராக தெரிகிறது, அவர் எனக்கு கல்யாணம் செய்து வைத்து விடுங்கள். இப்போ பாருங்க, ஒரு நிமிஷத்தில் நகை கிடைக்க சொந்தக்காரி ஆகிட்டான். அந்த அப்பா செய்கிறாரு, சிலர் நகை கடைக்கு பின்னாடியே நகைக்கு பின்னாடி ஓடி போகிறாங்க, சிலர் நகை கடையாரு கடை 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 கடைக்காரர் இயேசுவை பிடிச்சிக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. நம்ம யாரை பிடிக்கணும், இயேசுவை பிடிச்சா நகைனா இருக்கு அந்த சொல்லி இருக்கு. சிலர் எப்படியோ சின்னோண்டு சின்னோண்டு அற்புதம் நடந்திருக்கும். என்ன அற்புதம், குண்டு மணி அளவு அற்புதம், குண்டு மணி அளவு தங்க வாங்குறீங்களா, சின்னோண்டு அற்புதம் நடந்திருக்கும். ஒடியாக கூட அந்த அம்மா, ஏப்பா ஏப்பா தாங்க முடியலப்பா. ஒரு அம்மா எனக்கு சொல்லுது, என்ன வந்து எனக்கு சில பணங்களை எண்ணும்போது எனக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்து விடுவேன், பயம் வந்துடும். ஒரு 10,000 கையில் கொடுத்து என்ன, அந்த அம்மாவுக்கு பயம் தாங்க முடியாது, ஐயோ இவ்வளோ பணமா இவ்வளோ பணமா அப்படியே மயக்கடிச்சு கீழே கிடக்கும். வீட்டில் உள்ள பயலோ எடுத்து பொறுக்கி தின்றுவோம். அழிலுயா, சில குண்டு மணி அளவு அற்புதம் நடந்துட்டாலே அப்படியே அப்படியே தலைதறிக்க ஓடும், எனக்கு அற்புதம் நடந்தது எனக்கு அற்புதம் நடந்தது. ஒருத்தர் நகை கடைக்காரிய கடைக்காரரே கல்யாணம் மட்டும் உட்காந்துருக்குறா உள்ள, அவளுக்கு அற்புதமா பெருசு, ஏ ஆண்டவர் தான் பெருசு. ஆமீன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, வாய் திறந்து, ஆண்டவர் தான் பெருசு, ஆண்டவரை பிடிச்சிங்க அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. எதுக்கா பெருசு, நகை கடை பெருசு, நகை கடைக்காரர் தாங்க பெருசு. ஆமீன் சொல்லுங்க. எழுந்து நிற்போம், சோமணி முடிக்கலாம். ஸ்தோத்திரம்ப்பா, சோமணி முடிப்போம். கத்திரன் நோக்கி பார்ப்போம். நம்மிடத்தில் கத்தராகிய தேவன் பேசியிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆவியான நோக்கி பாருங்க. பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே, அப்பா நோக்கி பாருங்க, அப்பா நோக்கி பாருங்க. அப்பாவை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். அப்பா எஸ்அப்பா, உங்க நோக்கி பார்க்கிறோம். இன்னைக்கு சில விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தில் எப்படி நகர்வது, வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவது, வார்த்தைக்கு கீழ்ப்படிய மூலம் எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்வது போன்ற விஷயங்கள் இன்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே, கற்றுக்கொண்டதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. போர்ட்டல் நின்றுக்கோம், வானம் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வானத்தின் வாசலில் நின்றுக்கிறோம். ஆவியானவர் உங்க முழுகுதல முழுகுதலோட கத்தர் கேட்பார். உன் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதுலையும் கத்தர் அறிந்திருக்கிறார். சும்மா தேவனை போய் சொல்லிக்கிட்டு நினைச்சுக்காதீங்க, அந்த தேவனை நோக்கி பாருங்க. அப்பா நீங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க, எனக்கு அணிகலங்களை விட ஆண்டவர் தான் முக்கியம், எனக்கு அற்புதங்களை விட ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவரை பிடிச்சு கொண்டா அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும், அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். சிலர் சிறு அற்புதங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கை இழந்து போறாங்க. ஆனா நாங்க ஆண்டவரை பிடிச்சு கொள்ள, இயேசுவை உண்மை பிடித்து கொள்ள, உண்மை பின்பற்றி வந்து உண்மையா அரவணைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரு, கிருபை தாரும் ஆண்டவரு. சொல்லுங்க, ஜோமனுங்க, எல்லாரும் ஜோமனுங்க, தம்பி ஜோமனுங்க, அம்மா ஜோமனுங்க, அக்கா ஜோமனுங்க. கிருபை தாரும் ஆண்டவரு, கிருபை தாரும் இயேசுவே, உண்மை பிடித்து கொள்ள கிருபை தாரும், உண்மை அரவணைத்துக் கொள்ள கிருபை தாரும் இயேசுவே, கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும் தேவனே. ஜோமனுங்க, ஜோமனுங்க, கிருபை தாரும் தேவனே. அப்பா அதை காணானிய பெண்ணு போல ஜோமனுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகுது. காணானிய பெண்ணு அவரு கண்மூடி தாமா கத்தரை பின்பற்றினது போல, அவ கண்மூடி தாமா கத்தா கத்தாவே அற்புதங்கள் செய்தால் ஒழிய உண்மை விடமாட்டே அது சொன்னது போல, யாக்கோபு கத்தரை அப்பா உண்மை காண விட போறது இல்ல, அற்புதங்களை செஞ்சா ஒழிய உண்மை விட போறது இல்ல, என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட போறது இல்ல. அந்த வகையில அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அப்பா ஆண்டவரை பிடிச்சு கொள்வோம், ஆண்டவரை பிடிச்சு கொள்வோம். இது அற்புதத்துக்காக ஆண்டவர் இல்ல, ஆண்டவர்கிட்ட நம்ம இருக்கிறனால அற்புதங்கள் நிகழ்ந்தேறுவதாக நிகழ்வதாக. இன்னைக்கு மகிழ்ச்சி விதைக்கப்படுகிறது, ஐஸ்வர்யம் விதைக்கப்படுகிறது, விதைப்பு நடக்கிறது, விதைக்கப்படுகிறது. மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம், ஜீவன், 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 ஜீவன் விதைக்கப்படுகிறது, ஜீவன் விதைக்கு விதைக்கப்படுகிறது, ஆரோக்கியம் விதைக்கப்படுகிறது. ஆரோக்கியம் பெற்றுக் கொள்ளுங்க, ஆரோக்கியம் இல்லாதவர்க்கு ஆரோக்கியம், ஆரோக்கியம் இல்லாதவர்க்கு ஆரோக்கியம். சோகம் கவலையோடு இருக்கிறவர்களுக்கு இப்போது அற்புதம் செய்ய
நான்காம் கழுத்த லாசருவை உயிரோடு எழுப்பின அதே தேவன் தான் நீக்கி வந்திருக்கிறாரு. அற்புதம் செய்கிறவர் பாரு, அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. உங்களை கட்டி வைத்திருக்கிற சிறையிருப்புகளை கத்தர் இப்பொழுது மாட்டுகிறார், மாட்டுகிறார், சிறையிருப்புகளை மாட்டுகிறார். கைவிலங்குகளை கத்தர் அகற்றுகிறார், உன்னை கைவிலங்குகளை அகற்றுகிறார். அந்த காட்சி தான் இப்ப காட்டிட்டு இருக்கிறது. காட்டதான் சொல்றேன், உன் கைவிலங்குகளை கத்தர் அகற்றுகிறார், உன் சிறையிருப்பை மாட்டுகிறார். உன் சிறையிருப்பு இதோடு இதோடு முடிகிறது, உன் சிறையிருப்பு முடிகிறது, உன் சிறையிருப்பு முடிகிறது, உன் சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் இதோடு இப்பொழுது முடிகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் முடிகிறது, உன் சிறையிருப்பு முடிகிறது, உன் கைவிலங்கு அகற்றப்படுகிற காட்சியை கத்தர் காட்டுகிறார். உன் கை விலங்குகள் அகற்றப்படுகிறது, கை விலங்குகள் அகற்றப்படுகிறது. உன் பாவம் உன்னை விட்டு அகற்றப்படுகிறது, உன்னுடைய சிறையிருப்பு உன்னை விட்டு அகற்றப்படுகிறது, உன் வறுமைங்கிற நுகம் உன்னை விட்டு அகற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுகிறது. ஆமென். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். வராத பிள்ளைகளையும் அப்பா வருகிற வரம் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆவியானவரே, வந்திருக்கிறவர்களுக்கும் வராதவர்களுக்கும் அளவற்ற கிருபை வழங்கியிருக்கீங்க. நன்றி அப்பா, உங்களுடைய கரத்திற்குள்ள தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து சகோதரர்